என்னோட பேர் டாக்டர் கார்த்திக் ராம். நான் சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இனியவை இன்றில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு நீங்கள் ஆவலோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம சென்டர் ஆஃப் த ஃபேஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். எஸ், நோஸை பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இப்போ அதுவும் செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. சார், செல்ஃபியில் இந்த ஆங்கிள் என் நோஸ் சரியில்லை சார், இந்த ஆங்கிளில் நோஸ் வளைஞ்சிருக்கு சார், இந்த ஆங்கிளில் நோஸ் பெருசாக இருக்குது சார், எனக்கு வந்து செல்ஃபி பிக்சரே இல்லை சார், நேரில் பார்த்தா நல்லா தான் சார் இருக்க மாதிரி இருக்குது, ஃபோட்டோவில் சரியாக வரல சார், இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டோட நோஸை அழகாகிக்கிறதுக்காக நிறைய பேர் எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. என்னென்ன பிரச்சனையெல்லாம் நோஸில் நோஸ் பிரச்சனைனால எங்ககிட்ட வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து வந்தீங்கன்னா இந்த போனுன்னு சொல்கிற நோஸோட போன் வந்து பெருசாக இருக்கும். இந்த நோஸை நம்ம போனை நேரோ பண்ணுறதுக்காக கேட்பாங்க. இல்லாட்டி இந்த டிப் மட்டும் பெருசாக இருக்கும், இந்த டிப்பை ஷார்பன் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. இல்லை இந்த இடம் வந்து ஒய்டாக இருக்கும், இதை நேரோ பண்ணுறதுக்காக கேட்பாங்க. இல்லை இந்த நோஸோட ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும், அதை அதிகப்படுத்துறதுக்காக கேட்பாங்க. சில பேருக்கு அதிகமாகவும் ஒரு ஹம்ப்புன்னு சொல்கிற ஒரு ஒரு மேடு மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப ஷார்ட் நோஸாக இருக்கும், அதை லென்தன் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஒரு சிலருக்கு லாங் நோஸாக இருக்கும், அதை குறைக்கிறதுக்காக கேட்பாங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நோஸ் ஃபுல்லாக வளைஞ்சிருக்கும், ஆக்சிடென்ட்னால் இருக்கலாம், இல்லை பிறப்புலேருந்தே அப்படி இருக்கலாம், இல்லை வளர வளர சில பேருக்கு அந்த மாதிரி நோஸ் வந்து வளைஞ்சிருக்கலாம். இது மாதிரி பல ரீசனுக்காக நோஸ் வந்து பார்க்குறதுக்கு எடுப்பாக இல்லாமல் ஒரு ஒரு சில டைம் இப்படி இருக்கும். சில பேருக்கு வந்து என்னன்னே சொல்ல தெரியாது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சார் நோஸில் ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி சொல்லி கேட்பாங்க. சில பேர் வந்து நோஸ் அப்ஸ்ட்ரக்டாக இருக்குது சார், எனக்கு ஒரு சைடு மூச்சே விட முடியல சார் அப்படின்னு கேட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம், ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இருக்குது அந்த ப்ராப்ளம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோஸில் இருக்கிற இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு நோஸை பிரிக்கிற அந்த சென்டர் வால் பார்த்திங்கன்னா செப்டம்னு சொல்லுவோம். அந்த செப்டம் வந்து இப்படி வளைஞ்சு போய் சில டைம் சி மாதிரி வளைஞ்சிருக்கும், சில மாதிரி எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கும். இது மாதிரி வளையிறதுனால அந்த பக்கம் நோஸில் ஏர் பேசேஜ் போகிறதுக்கு கஷ்டப்படும். அதுவும் சில டைம் மைல்டாக நார்மலாக இருக்கப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும், மைல்டாக சளி பிடிச்சா கூட ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சர்ஜரி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டோபிளாஸ்டின் ஒரு சர்ஜரி பண்ணுவோம். யூஸ்வலாக எங்கள் சென்டரில் இஎன்டி டாக்டர் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, செப்டத்தை உள்ளே போயிட்டு அந்த செப்டம் இப்படி இருக்குது அப்படின்னா அதில் மேலே ஒரு 1 சென்டிமீட்டர் ஃப்ரண்ட்டில் ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சா போதும், மீதியை எடுத்துகிட்டு அந்த வளைஞ்சிருக்க பாட்டெலாம் எடுத்துகிட்டு, சில டைம் இந்த வளைஞ்சிருக்கிறது செப்டத்தில் மட்டும் இருக்காது பின்னாடி இருக்க அந்த போன்லேயுமே இருக்கும், அதையுமே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு பேசேஜை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் செப்டோபிளாஸ்டின்னு பேர். நம்ம ரைனோபிளாஸ்டியில் என்ன பண்ணுவோம், இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் எங்கள் நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகும். இதில் என்னென்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதில் ரெண்டு டைப் ஆஃப் சர்ஜரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரைனோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஓப்பன் ரைனோபிளாஸ்டின்னு என்னென்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு வீ கட் மாதிரி கொடுத்து உள்ளேயும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த தோல் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி உள்ளே என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு இந்த கார்ட்டிலேஜ்னு சொல்கிற இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடம் பல்பஸாக இருக்கா, இல்லை வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த ஓப்பன் ரைனோபிளாஸ்டி அப்ரோச்சில் போய் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கார்ட்டிலேஜ்னு சொல்கிறது போன் மாதிரி கிடையாது, போனோட சாஃப்டாக இருக்கும். அந்த கார்ட்டிலேஜ் வந்து சில பேருக்கு பெருசாக இருக்கும். இந்த இடத்துல இந்த கார்ட்டிலேஜை நம்ம சின்னது பண்ணணும். ஓகே, அந்த கார்ட்டிலேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த கார்ட்டிலேஜ் ஆக்சுவலாக இந்த கார்ட்டிலேஜ் சில சமயம் இப்படி விலகி போயிருக்கும், அதை சென்டரில் கொண்டு வந்து கொஞ்சம் தையல் போடணும். தையல் போட்டோம்னா என்ன ஆகும், இந்த வித் கம்மியாகும், அந்த எக்ஸஸ் கார்ட்டிலேஜ் ரிமூவ் பண்ணதுனால இந்த இடம் ஷார்ப் ஆகும். இது ரெண்டும் பண்ணுறப்ப அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப் ஆகும், பெருசாக இருக்கிற பல்பஸ் ஸ்டிப் வந்து கம்மியாகும். இது இல்லாமல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இங்கே ஃபேட் நிறைய இருக்கும். இந்த ஃபேட்டையும் நம்ம ட்ரிம் பண்ணணும். இந்தியன் நோஸில் எப்பயுமே காமன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேட்டும் நிறைய இருக்கும், அந்த ஃபேட்டையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் டிப் ஷார்பன் ஆகும். அதே மாதிரி சில பேருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடம் ஒய்டாக இருக்கும், இந்த ஒய்டாக இருக்கிறத வந்து நேரோ பண்ணுறதுக்காக இந்த சைடு ஆஃப் த நோஸில் இந்த க்ரூவ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த க்ரூவில் சின்னதாக கட் பண்ணி இதை நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இது நேரோ ஆயிரும். சில பேருக்கு இந்த வித் மட்டும் சென்டர் பார்ட்லேருந்து இது வரல இருக்கிற வித் மட்டும் அதிகமாக இருக்கும், அதுக்கு உள்ளே கட் பண்ணி சின்னது பண்ணணும். இது மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் த நோஸில் வந்து இந்த டிப் ஆஃப் த நோஸில் வந்து இது மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் பார்ட் ஆஃப் நோஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரும். மிடில் பார்ட்டில் இந்த ஹம்ப்னு சொல்கிற சில பேருக்கு மேடு மாதிரி இருக்கும். அந்த மேடு மாதிரி இருந்துச்சுன்னா மேடை வந்து ஷேவ் பண்ணிவிட்டு அந்த ஷேவ் பண்ணதுக்கப்புறம் சில டைம் இங்கே ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக சில டைம் செப்டல் கார்ட்லேஜ் இந்த சைடு வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியும் அவாய்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த ஏரியா, சென்டரில் வந்து அந்த மேடும் போயிடும். ஓகே, இந்த மேடை ரிமூவ் பண்ணி கொடுப்போம். இந்த டிப்பில் இன்னொரு டைம் சில டைம் என்ன பண்ணுவோம், இந்த கார்ட்லேஜ் சில டைம் இப்படி தொங்கிட்டு இருக்கும், சென்டரில் இப்படி இருக்காமல் இப்படி கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதை பின்னாடி வச்சு நம்ம தையல் போடணும். ஸோ அப்போ லாங்காக இருக்கிற நோஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆயிரும். இது இல்லாமல் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட் ஆஃப் த நோஸ் சில பேருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஓன் செப்டம், இந்த செப்டத்தை கட் பண்ணி ஏன்டி டாக்டர் கொடுக்குறாங்களே, அந்த செப்டத்தையும் சின்ன சின்ன பொடி மாதிரி ஆக்கி அதையே நம்ம இன்ஜெக்ட் பண்ணி ஹைட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ செப்டம் சில டைம் ஆல்ரெடி இந்த சர்ஜரி பண்ணி முடிச்சிருப்பாங்க சில பேர். சில பேருக்கு அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தான் நோஸ் ப்ராப்ளமே வந்திருக்கும், அந்த வெளியில் இருக்க நோஸ் வந்து அமுங்கின மாதிரியாக இருக்கும். ஸோ அது மாதிரி டைமில் இயரில் இருந்து கார்ட்லேஜ் எடுத்தோ இல்லை ரிப்பில் இருந்து கார்ட்லேஜ் எடுத்தோ அந்த மாதிரி போனை கட் பண்ணி இங்கே ஃபில் பண்ணி கொடுப்போம். இது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சில பேர் என்ன கேட்பாங்க, சார் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு வந்து இந்த சிலிக்கானில் வச்சு கொடுத்துருங்கம்பாங்க. ஸோ சிலிக்கான் இம்ப்ளான்ட்னு சொல்கிறத வச்சு நம்ம பண்ண முடியும். இன்னொன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சில பேருக்கு இந்த போனை வந்து பெருசாக இருந்துச்சுன்னா சின்னதாக இந்த இடத்துல ரெண்டு நிக் மாதிரி போட்டு இந்த போனையே பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே புஷ் பண்ணிட்டோம்னா அது போன் நேரோ ஆயிரும். ஸோ போன் நேரோ ஆயிரும். இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நோஸில் பண்ண முடியும். சில டைம் சர்ஜரியே இல்லாமையும் சில விஷயங்கள் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட் ஆஃப் த நோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபில்லருங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் வச்சுட்டு, அது ஜஸ்ட் இன்ஜெக்ஷன், நீங்கள் வந்தீங்கன்னா போட்டு உடனே போயிடலாம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆயிரும், ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபில்லரோட எஃபெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். ஸோ வருஷம் வருஷம் பண்ணணும். சில பேருக்கு சர்ஜரி போக பிடிக்காதவங்க இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணிப்பாங்க. இது மாதிரி நோஸ் சர்ஜரிங்கிறதுவும் ரொம்ப மனசுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய சர்ஜரி, ஏன்னா மிடில் ஆஃப் த ஃபேஸில் இருக்கிறனால அது வந்து பிரச்சனையாகவே இருக்கும் எல்லாருக்கும். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறது ஈஸி தான். இதை பற்றி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ், ஏன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் இவ்வளோத்தையும் பேசுகிறது கஷ்டமாக இருக்குது. இது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.